வணக்கம். குவைத்தில் ஜூன் மாதம் 27 திகதி முதல் குவைத்தில் வருகின்றது புதிய சட்ட நடைமுறைகள் தொடர்பான தகவல் ஒன்றை என்று பார்ப்போம். குவைத்தில் ஞாயிற்றுக்கிழமை முதல் முக்கியமான இடங்களில் நுழைய தடுப்பூசி எடுக்காதவர்களுக்கு தடை. குவைத்தில் தடுப்பூசிகள் போடாதவர்கள் வருகின்ற 27 திகதி 6 மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை முதல் முக்கியமான வணிக வளாகங்கள் அனுமதி தடை அமுல்படுத்தப்பட்டு வருவதனால் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மால்கள் இன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் இதுவரையில் இல்லாத வகையில் கடுமையான நெரிசல் காண முடிந்திருக்கின்றது. நாட்டின் மிகப்பெரிய மாலான அவினியூவில் மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத நிலையில் நகராட்சி அதிகாரிகள் முக்கிய நுழைவாயில்கள் மூடினார்கள். அதேபோல் குவைத்திலுள்ள பிற மால்கள் மற்றும் முக்கியமான ஹைஃபர் மார்க்கெட்டுகள் நெரிசல்கள் மக்கள் காணப்பட்டனர். 12 வகுப்பு தேர்வுக்கு பிறகு உள்ள முதல் வெள்ளிக்கிழமை என்றதும் மால்களில் பெரும் நெரிசல் ஏற்பட காரணமாக அமைந்திருக்கின்றது. வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமைச்சரவை முடிவை தொடர்ந்து ஜூன் மாதம் 27 திகதி ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் தடுப்பூசிகள் போடாதவர்கள் பெரிய வணிக வளாகங்கள், உணவகங்கள், கெஃபேக்கள், சலூன்கள், உடற்பயிற்சி கூடங்கள் பகுதிகளுக்கு நுழைய தடை அமுலில் இருக்கின்றது. இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் முக்கிய மால்களில் நுழைவாயில்களில் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமை முதல் தடுப்பூசிகள் எடுத்துக்கொண்ட நபர்கள், வைரஸ் தடுப்பூசி எடுப்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ள நபர்கள் மட்டுமே 6000 சதுர மீட்டருக்கும் அதிகமாக உள்ள வணிக வளாகங்கள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோல் உணவகங்கள், கஃபேக்கள், உடற்பயிற்சி கூடங்கள், சலூன்கள் இடங்களில் நுழைய முடியும். எனவே தடுப்பூசி எடுத்துக்கொண்ட நபர்கள் இடங்களுக்கு செல்லும்போது சிவில் ஐடி துறை வெளியிட்டுள்ள மை குவைத் ஐடி என்ற செயலி அல்லது சுகாதார அமைச்சகத்தின் இம்னோ ஆப் செயலியை மக்கள் பதிவிறக்கம் செய்து தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை இந்த இடங்களில் உள்ள அதிகாரிகளிடம் நீங்கள் காட்ட வேண்டும். உங்கள் செயலியில் பச்சை அல்லது மஞ்சள் நிற அடையாளம் தெரியும் நபர்கள் மட்டுமே இந்த இடங்களில் நீங்கள் நுழைய முடியும். குடியிருப்பாளர்கள் தங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் மை மொபைல் ஐடி வாயிலாக தடுப்பூசி பெற்றுக்கொண்டதற்கான சான்றை காண்பிக்க வேண்டும் அல்லது அதில் ஒன்றையாவது காண்பிக்க வேண்டும். 2 டோஸ் தடுப்பூசி பெற்றதை குறிக்கக்கூடிய பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் தோன்றும் நபர்கள் மட்டும் இடங்களுக்கு நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தங்களின் மொபைல் அப்ளிகேஷன் மை மொபைல் ஐடி சிவப்பு நிறத்தை கொண்டிருப்பவர்களுக்கு நுழைவு மறுக்கப்படும். குவைத் நாட்டின் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான தலைமையில் நடைபெற்ற அவசர குழு கூட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்திகள் தற்பொழுது நாட்டில் மீண்டும் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. வைரஸ் மீண்டும் பரவி வரும் நிலையில் டெல்டா என்று பெயரிடப்பட்ட உருமாறிய வைரஸ் குவைத் நாட்டில் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்ததாக கடந்த வாரம் குவைத் நாட்டின் சுகாதார அமைச்சகம் அறிவித்திருந்ததும் நினைவூட்டத்தக்கதும்.